இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க இருக்கிறது குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஆறாம் இடம் கடன் ரோகம் சத்துரு ஸ்தானமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா கடன் நோய் ரோகம், ரோகம் அப்படின்னாலே நோய், சத்துரு ஸ்தானமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஸ்தானத்தில் இந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு வைங்களே, பொதுவாகவே ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய ஒரு தாத்பரியத்தை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பகவான் அற்புதமாகவே கொடுத்துட்றாரு. ஆனால் அதே சமயத்தில் நேர் எதிர்மறையாக உங்களுக்கு தேவையில்லாத நோய் நொடிகள் ஏற்படக்கூடிய மாந்திரீகம் தாந்திரீகம் அல்லது தேவையில்லாத செய்வினை பில்லி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீராத நோய் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு வகையான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மாந்தி பகவான். அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் அல்லல் படுகிற துள்ளி தெரிகிற வயதில் கூட அல்லல் படுகிற நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார்னா இருந்துகிட்டு இருக்குது, வந்துடுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. ஆறாம் இடத்து அதிபதி வலிமையாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் இளமையிலேயே நோய் தரக்கூடிய நோய் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாந்தி பகவானால் ஏற்படுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறவங்க எதிராளிகள் மூலமாக அப்படிங்கிறத விட தேவையில்லாமல் வஞ்சக மூலமாக செய்யாத தவறுக்கு வருத்தப்படுவது, செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறது, செய்யாத தவறுக்கு சிறைவாசம் செல்கிற ஒரு சூழ்நிலை இதுவெல்லாம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாதாரண பள்ளிக்கூடத்தில் கூட வந்து பார்த்துங்களேன், அதாவது இருக்கிற 40 மாணவர்களில் யாராவது ஒருவருக்கு பெண்ணோ அல்லது வேறு ஏதாவது ஜாமெண்ட்ரி பாக்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளோ காணாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த காணாமல் போன பொருளுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு மாணவரையோ ஒரு மாணவியோ தண்டனை கொடுக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான தண்டனை பெறக்கூடிய அந்த மாணவன் அல்லது மாணவி ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் ரோகம் சத்துரு ஸ்தானத்தில் இந்த மாந்தி பகவான் இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். செய்யாத தவறுக்கு இவ்வளவு சூழ்நிலை இவ்வளவு தண்டனை வருதே அப்படின்னு ஏக்கப்படுவதை விட இந்த மாதிரியான மாந்தி பகவான் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் எந்த மாதிரியான வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் விரதங்களையும் பரிகாரங்களையும் செய்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தகுந்த நேரத்தில் உகந்த பரிகாரங்களை செய்து இந்த வாழ்க்கையில் உயர்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை நாம் அனைவரும் பெற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன்.